நான் மாயா. மறுபடியும் மாயா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேக்கு, அதாவது சுஜி கேக்கு. இது வந்து நம்ம அவனில் வைக்கல, ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பொருளெலாம் எடுத்து வச்சாச்சு. அவன் இருக்கிறவங்க அவனில் செய்வாங்க, அவன் இல்லாதவங்க எப்படி கேக் செய்வாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டீமில் கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ரெடி ஆகிட்டு அடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். மாயா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சூப்பராக ஒரு கேக் பார்ப்போம். ஓகே ஜாயின். ஓகே நம்ம வந்து இப்போ பொருட்கள் பார்ப்போம். இது வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளோ, செல்ஃப் ரைசிங் கேக்கிங் கேக் ஃப்ளோ. இந்த கேக் ஃப்ளோ வந்துட்டு 250 கிராமு, 250 கிராம் நல்லா சளிச்சிக்கணும். இது வந்து ரவா மாவு நல்லா வறுத்துட்டு லைட்டாக உங்களுக்கு வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளாண்டில் போட்டு ஒரு சுற்று சொன்னோம். ரொம்பவும் மாவாக இல்லாமல் ரொம்பவும் நர நரன்னு இல்லாமல் இதை ரெடி பண்ணிக்கணும். பிளாண்டில் போட்டு ஒரு சுற்று ஆனால் வறுத்துட்டு தான் இதை செய்யணும். ஸோ இது ரவா மாவு. ஓகே இது 125 கிராமு, 125 கிராம் ரவா மாவு. இது வந்து ஐசிங் சுகர் வெள்ளை சீனி, இது வந்து தூள் பண்ணினது. இது வந்து 250 கிராம், 250 கிராம் வெள்ளைச்சீனி. ஓகே இது வந்து பால். ஓகே ஓகே பட்டர் வந்து 160 கிராமு. இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ஜஸ்ட் மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். 160 கிராமு பட்டர். அப்புறம் தேவையான பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னது பட்டை தூள், சின்னமுன் பவுடர். ஓகே நம்ம தேவையான அளவு அப்புறம் போடுவோம். முதல் பட்டை வந்து ஊற்றிக்குங்க. ஓகே பட்டரில் வெள்ளைச்சீனி ஒன்றா கலந்து நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கணும், கொஞ்சம் கலந்துக்கணும். ஓகே 375 கிராமு பால், எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு, பால் ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மூணையும் ஒன்றா நல்லா பிளாண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க மாயா கிட்ட வந்து அந்த மிஷின்லாம் கிடையாது, அதாவது என்ன கேக் செய்கிற மிஷினு இந்த இதெல்லாம் பிளாண்டப் பண்ணுற மிஷின்லாம் கிடையாது. ஸோ மாயா கையிலே தான் செய்கிறேன். ஓகே பார்க்கலாம் எப்படி அவுட்கம் வருதுன்னு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு அது ரொம்பவும் போடக்கூடிய, ஏன்னா நம்ம இனிப்பு ஜாமான் செய்ய போகிறோம். பட் ஏன்னா இனிப்பு இருந்தாலும் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு வரும். நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு ரவா மாவு. ஸோ ரவா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த இதில் கிளறிக்க போகிறோம். ஓகே போடுங்க. நம்ம வந்து இப்போ இதை வந்து ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருவோம். ஏன்னா உள்ளே ரவா போட்டிருக்கிறனால அந்த ரவாவெல்லாம் வந்து சரியாக செட்டிங்க்கு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஊற போட போகிறோம். இப்போது பிரேக் டைம், பிறகு தான் வந்து நம்ம மாவுலாம் போட்டு இதை வந்து ரெடி பண்ண பெட்டர் ரெடி பண்ணுவோம். ஸோ டிவி 1 hour டைம். வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் அந்த ரவா வந்து ஊறிடுச்சு. ஊறின பிறகு நம்ம வந்து இப்போ தான் வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம். நம்ம மாவு ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோம். செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர், இதில் வந்து கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் இது வந்து என்னது பட்டை தூள் கா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சின்னமோன் பவுடர். ஸோ இது கொஞ்சம் அதாவது ஒரு டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், இது ரெண்டுமே வந்து மறுபடியும் வந்து சளிக்கணும். சளிக்கலைன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இப்போ சளிக்க போகிறோம். இங்கே வீட்டில் பெரிய சிலடெல்லாம் இல்லை பாருங்களேன், ஏன்னா நம்ம கிச்சனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நம்ம சில்லற சிலடை வச்சே சளிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கிறோம். ஓகேவா பண்ணுங்க. ஓகே பாருங்க நமக்கு வந்து இந்த ரவா வந்து கட்டியாக திக்காகிடுச்சு, ஏன்னா ரவா ஊறிடுச்சு இல்லையா. முதல்ல நம்ம ரவா போடும்போது ரவா ஊறல, இப்போ ஊறி இருக்கு. ஸோ நல்லா கலந்துக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும்.
ஸோ இப்படியே எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருங்க. இது வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். எனக்கு இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும்னு எனக்கு ஒரு நினப்பு வந்துருச்சு. எனக்கு ஒரு 18 வயசாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது அப்போ வந்து எனக்கு டீச்சர் வந்து சமையல் டீச்சர் மலாய்க்காரங்க சமையல் ஜக்காரியான்னு சொல்லிட்டு சல்மான்னு சொல்லிட்டு மலாய்க்கார டீச்சரு அவங்க சொல்லுவாங்க இந்த மாவு எடுத்து இப்படி போடணும் ஏன்னா உள்ள அப்போ தான் காற்று போவோம் அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து சாஃப்டாக வரும் அப்புறம் ஒரு ஒரு கரண்டியாக போடணும் அதுக்குள்ளேயும் ரெண்டு கொட்டு வேறு கொட்டிடுவாங்க அவங்க ரெண்டு கொட்டுக்கு வேறு கொட்டிடுவாங்க என்ன இப்படி போடுறீங்க அப்படி போடுறீங்கன்ட்டு எனக்கு இந்த மாவு போடணும் அந்த நினப்பு வந்துருச்சு டீச்சர் பேர் வேறு நினப்பு வந்துருச்சு ஓகே கிட்ட வாங்க நம்ம இது எப்படி கிட்ட பார்ப்போம் இப்போ கட்டிப்படாமல் கிண்டிக்கிங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் உங்களுக்கு கட்டி ஆயிரும் அப்போ இப்போ டீச்சர் சொன்னது சரிதான் இப்போ பாருங்க நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து அந்த ட்ரே இந்த ட்ரே வந்து உள்ளுக்கு வந்து பிளான்ட்டாக பூசணும் அது கேக் செய்யறது எல்லாருக்கும் தெரியும் பிளான்ட்டாக பூசிட்டு அந்த மாவு இருக்குல்ல கேக் மாவு இருக்குல்ல ஸோ கொஞ்சம் மேலே போட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டதுக்கு பிறகு இதை எடுக்கிறதுக்கு இந்த ட்ரேலேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நம்ம வந்து சின்ன ட்ரேயில் ஊற்றணும் நியாயத்துக்கு நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு செய்கிறோம் இல்லையா ஸோ பெரிய ட்ரேயில் ஊற்றுவோம் அவனே இல்லாமல் கேக் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகே நம்ம வந்து இப்போ ஆவியில் அவிக்க போகிறோம் எப்போதும் வந்துட்டு அமுலில் செய்வாங்க இல்லையா நமக்கு அவன் இல்லாதனால நம்ம ஆவிலே வைக்க போகிறோம் ஓகே ஓகே ஆவியில் வச்சாச்சு நம்ம வந்து இதை மூடி போட்டுட்டு ஸோ இதை வந்து 45 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம் நம்ம கேக் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல இதில் துணி கட்டலான் இருக்கேன் ஓகே துணி கட்டுவோம் ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துணி கட்டியாச்சு ஏன்னா இந்த இந்த மூடியிலேருந்து தண்ணி அந்த கேக் மேலே ஊற்றாமல் இருக்கணுன்றதுக்காக முடியாச்சு ஸோ ஆஃப்டர் 45 மினிட்ஸ் நம்ம பார்ப்போம் ஓகே நமக்கு 45 நிமிஷம் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து வெந்துருச்சா இல்லையான்னு பார்ப்போம் நம்மளோட கேக் குக்கோஸ் வெந்துருச்சுன்னா ஒட்டாமல் வரணும் ஓகே பார்த்தீங்களா ஒட்டாமல் வந்துருச்சு ஓகேவா நம்ம இப்போ ஓகே மாயாவோட சைவமாக ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க இது நம்ம வந்து அவனில் பேக் பண்ணலை இது வந்து ஆவியில் வச்சு அவிச்சது ஸோ கேக் எப்படி வந்திருக்கு எனக்கு கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் ஓகே இது மேலையெல்லாம் அப்படி தான் இருக்கும் மாயாவுக்கு வந்து கிட்ட வாங்க மாயாவுக்கு வந்து ஒருத்தங்க அட்வர்டைஸ் மாயாவுக்கு வந்து ஒருத்தங்க பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா நம்ம கேக் வெட்டுவோம் மாயாவுக்கு வந்து இந்த ரெசிபியை வந்துட்டு சாந்தினின்னு ஒருத்தங்க கொடுத்தாங்க எனவே சாந்தினி அம்மா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி இது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாயா இது டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மாயா வீடியோவில் போடுங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் வெட்டலாம் உட்காருங்க என்ன பண்ணுங்க ஓகே நம்ம இப்போ கேக் வெட்டுவோமா எப்போ பார்த்தாலும் மாயா ஒரே வார்த்தை சொல்லுவேன் ஹாப்பி பர்த்டே டு மீ ஸோ குவக் கேக் வந்து உண்மையிலே சாஃப்டாக வந்திருக்கு சாந்தினிமா தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ரெசிபி இதில் வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னா இதில் வந்து முட்டை போடலை ஓகே ஸோ முட்டை போடல பாருங்கள் கேக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கிட்டுவாங்க இப்போ பாருங்கள் கேக் எப்படி இருக்கு தெரியும் ஓகே இப்போ நம்ம வந்து சாஃப்ட் பார்ட்ஸ் சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு இது உங்களுக்கு வந்து சைவம் ரவா கேக்கு ஸ்டீம் கேக்கு
அருமையாக இருக்குது. எந்த எசன்ஸும் போடலை. ஸோ சிம்பிளி சூப்பர். ஏன் காத்திருக்கீங்க? சாத்திட்டீங்களா இல்லையா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மாயா வந்து இது வந்து உண்மையிலே மாயா வந்து முத செஞ்சுருக்கேன். நான் இது வரைக்கும் ஸ்டீம் கேக்லாம் செஞ்சது கிடையாது. அவ்வளோ தூரம் நான் வந்து கேக் செய்கிறது ரொம்ப திறமையும் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி செஞ்சுருக்கேன். சாந்தினி அம்மா கொடுத்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி இருந்தால் எனக்கு கொடுங்க. மாயா அதே மாதிரி செய்ய முயற்சி பண்ணுறேன். ஓகே, ஒவ்வொரு சமயம் மாறுபடும் இல்லையா, அதே மாதிரி கேக்கும் மாறுபட்டுருக்கு போல இருக்கே. பட் எனிவே இட்ஸ் நைஸ், வெரி சாஃப்ட். ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம், மாயாவுடன் பயணம் செய்வோம். பாபாய், மீண்டும் சந்திப்போம். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, லைக் ஆவியில் அவிச்சிருந்தாலும் அதோட சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கு. ரொம்ப முக்கியமாக இது வந்து வெஜிடேரியன், என்னது ரவா மாவு போட்டிருக்கு. ஸோ சுத்தமாக சைவ கேக்கு. பட் ஆனால் அழகாக அவன் இல்லாமல் ஒரு வயது இல்லையா. ஸோ இட்ஸ் சம்திங் ஸ்பெஷலாக இது. நம்ம கேக் செஞ்சிட்டோம் இல்லையா, இது வந்து மறுநாள் ஆகிடுச்சு. மறுநாள் ஆகிட்ட பிறகு கூட நம்ம செஞ்ச கேக் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா. அது பாருங்க. ஸோ சாப்பிட்டுட்டோம், மிச்சர்லாம் வெட்டி வச்சுருக்கோம். இவருங்க எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள், பாருங்கள். ஓகே, இதில் இப்படி சந்தை சந்தை இதை தான் ஃப்ளஃபியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்போ வச்சுட்டோம். ஸோ அதனால் அவன் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க. ஸ்டீம் பண்ணி ஆவியில் வச்சு பாருங்கள், ஒரு அழகான கேக் வரும். ஆக்சுவலி இது ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் வந்து இதில் கலர்ஸ் போடலை, ஆர்டிஃபிஷியல் கலர் எதுன்னு போடலை. வேறு ஏதாவது டாப்பிங்ஸ், அதாவது நட்ஸ் போடுறதோ இல்லை ஏதாவது சாக்லேட் போடுறதோ எதுவுமே நான் போடலை. ஸோ நம்ம வந்து பிளெயினாக தான் செஞ்சுருக்கோம், அதனால தான் இப்படி இருக்குது. நீங்களுக்கு வேணும்னா மேலே டாப்ஸ் போட்டுக்கங்க, இல்லை வந்து டாப்பிங் எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை க்ரீம் கூட போட்டுக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சின்னமன் பவுடர்னால் பட்டை தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சம்திங் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஸோ கேக் சாப்பிட்ணும்னு ஆசை இருக்குங்க. அது முக்கியமாக சைவமாக இருக்கிறவங்க, முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது சூப்பர் கேக். அது சுஜி போட்டிருக்குது, சுஜினா ரவா. ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்டேட் பண்ணுங்கள். மாயாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வணக்கம். Have a nice day.